வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி சமையல் செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு இல்லையா, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெல்லி கேரட் வச்சு ஒரு கேக். அந்த கேக் வந்து கொஞ்சம் ஸ்வீட்லெஸ்ஸாக தான் இருக்கும், லைட் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா அதிகமாக எக்ஸஸாக போட்டுக்கோங்க. டெல்லி கேரட் அப்படிங்கிற ஒரு கேக்கும், அது தவிர ஒரு சாக்லேட் போட்டு ஒரு கேக்கு, மேலே க்ரீம்லாம் போட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கேக்குக்கு வந்து மார்பிள் கேக் அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து டெல்லி கேரட்னு சொல்லுவா. இதை வந்து நம்ம பீல் பண்ணி அழகாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பு மைதா அளவு, ஹாஃப் கப்பு சுகர், 1/3 வந்து தயிர். அது தவிர இந்த டெல்லி கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கோம். ஹாஃப் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், அது தவிர ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே எடுத்து வச்ச மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். கேக் அப்படிங்கறனால கீ சேர்த்தாக்க வாசனையாக இருக்கும் அப்படிங்கறனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 1.5 நிமிஷம் போல் பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதை போல் பீட் பண்ணினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சல்லடை வச்சு ஒரு 1 கப் மைதா ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமா சேர்த்து சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு சின்னமன் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதே போல் இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம இதை வந்து கேக்கு ஃப்ளோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக அந்த டெல்லி கேரட் துருவினதை எடுத்து வச்சு அழகாக இதே போல் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கோ. இந்த மாதிரி ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு தோசைக்கல், கனமான தோசைக்கல்ல வச்சுட்டு அதில் அகலமான குக்கர் பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா ஹையில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி செப்பரேட்டர் கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வச்சுட்டு அதில் வந்து இதே போல் ஒரு பட்டர் பேப்பரை வச்சு அதுக்கு மேலே நெய்யை மிக்ஸ் பண்ணி தடவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்ச ஃப்ளோரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக இதை வந்து லேசாக டேப் பண்ணிவிட்டு அழகாக அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட், அந்த குக்கர் பாத்திரத்து உள்ளே வந்து டைரெக்டாக வைக்காமல் அது உள்ள ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்க்கு கொஞ்சம் சின்னதாக இதை வந்து வச்சு ஒரு 40 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் போல் இதை குக் பண்ணிக்கலாம். அதே ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுது. ரெடி ஆகிடுது அப்படின்னா ஒரு ஃபோர்க்கு இல்லை டூத்பிக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது மேலே இதில் ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இது வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் இதை வந்து லேசாக இதை போல் டேப் பண்ணலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. மேலே உள்ள அந்த பட்டர் பேப்பரை எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு கையால் இதை திருப்ப வரலன்னா இதுக்கு மேலே இன்னொரு பிளேட் போட்டுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இது ரெடியானதுக்கப்புறம் இதை வந்து அழகாக கட் பண்ணிக்கலாம். இந்த கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. லைட் ஸ்வீட்டோட இந்த டெல்லி கேரட் கேக் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கோ. ஆஹா, எவ்வளோ அழகாக அருமையாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இதே போல் மெத்தடில் சாக்லேட் பவுடர் போட்டு கேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சுகர் பவுடரும் பட்டரும் போட்டு பீட் பண்ணிட்டு இது வந்து ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதோட சாக்லேட்டர் பவுடர் பண்ணிட்டு லைட்டாக வந்து அதில் சுகர் ஆட் பண்ணி லைட்டாக மெல்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக க்ரீம் மாதிரி வரும். அதோட லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
white cream and brown color cream ready ஆயிடுது இப்போ வந்து இதே போல கேக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கு மேல brown color cream chocolate cream அந்த cream வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இத மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து white cream அப்ளை பண்ணனும் எல்லாமே வந்து கேக் வந்து நல்ல சூடா இருக்க கூடாது நல்ல ஆறி இருக்கணும் ஆறினதுக்கு அப்புறம் ஆறினாதான் வந்து அது வந்து மெல்ட் ஆகாம இருக்கும் இது வந்து மார்பிள் கேக்கா செய்யணும் அப்படிங்கறனால நான் கொஞ்சம் சூடு இதல அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து மார்பிள் மாதிரி டிசைன் வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே போல நீங்களும் மார்பிள் கேக்கா உங்க நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட விருப்பப்பட்ட டிசைன்ல நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இந்த டெல்லி கேக் மார்பிள் கேக் எப்படி செஞ்சோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா பார்த்தோம் இத வந்து கண்டிப்பா நீங்களும் இதே போல ரெசிபி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கற கமெண்ட்ஸ் வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸ்ஓட சந்திக்கிறேன் வணக்கம்